வணக்கம். இது இன்றொரு நாளும் நான் உங்கள் நண்பன் சரவணன். இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில கட்டுப்பாடு, இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில கட்டுப்பாடற்ற மழை, இன்னும் ஏராளமான அரசியல் செய்திகள், நீதிமன்ற வழக்கு விசாரணைன்னு இன்றொரு நாள் நிகழ்ச்சியில நிறைய செய்திகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில முதல் செய்தியா, திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்களுடைய களப்பணி அப்படிங்கிறது தினந்தோறும் நாம் தவிர்த்து விட்டு கடந்து போய்விடவே முடியாது. அப்படியான ஒரு களப்பணி அவருடையது. அந்த வகையில கேரள மாநிலத்துல ஒரு பெரு வெள்ளம் ஏற்பட்டிருக்கு, நிறைய உயிர் பலிகள் இருந்துகிட்டே இருக்கு, அதற்கு நம்முடைய தரப்பிலிருந்து உதவிட வேண்டும் என்று நேற்றைக்கு ஒரு கோரிக்கை வைத்து அறிக்கையும் வெளியிட்டார் திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள். அதன் அடிப்படையில முதலில் நாம் இதை முன்னெடுக்கலாம், இன்னும் நீங்க ஏற்கனவே கடந்த ஆண்டு நாம் பல்வேறு வகையில் உதவி செய்த விதமாக அண்ணா அறிவாலயத்தினுடைய தலைமையகத்திற்கு, திமுகவினுடைய தலைமையகத்திற்கு நீங்கள் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்கலாம்ங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைச்சார். அதற்கேற்றது போல நேற்றைக்கு அறிவிப்பு, இன்றைக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை கேரளாவிற்கு கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார் திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள். நீலகிரி பகுதியில முதலமைச்சர் இன்னும் செல்லவே இல்லை. ஏன் அவர் இன்னும் நீலகிரி பகுதிக்கு போய் அங்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளை, மக்களை ஏன் சந்திக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். இப்படி ஒரு பக்கம் நீலகிரிக்கு நேரடியாக போய் 2 நாள் அங்கேயே தங்கி இருந்து அந்த மக்களினுடைய குமுறல்களை, அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை நேரடியாக பார்வையிட்டு திமுகவினுடைய எம்பிக்கள், திமுகவினுடைய எம்எல்ஏ, இப்படி 5 பேருடைய தரப்பாக, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பேருடைய தரப்பாக 10 கோடி ரூபாய் நிவாரண அந்த நிதியை அறிவிச்சதோடு மட்டுமல்லாம பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவிற்கும் நாம் உதவிகளை செய்வோம், நாம் உதவி செய்ய வேண்டும்னு ஒரு அறைகோல் விடுத்தார். அதன் அடிப்படையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைத்தார். அதற்கு பிறகு அரசியல் ரீதியாகவும் நாங்கள் தொடர்ந்து இயங்குவோம், அதிமுக அரசை நாங்கள் பணி செய்ய தூண்டிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு ஒரு அறிக்கையில சொன்னார். அதன் அடிப்படையில முதலமைச்சர் ஏன் இன்னும் நீலகிரி பகுதிக்கு செல்லல அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன் வச்சிருக்கார். திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் நீலகிரிக்கு செல்வது ஒரு விளம்பரம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தார். விளம்பரம் தேடுகிற அளவிற்கு நான் இல்லை அப்படிங்கிற ஒரு பதில திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல, மக்களவையினுடைய துணைத் தலைவர் கனிமொழி அவர்களும் பதிவிட்டிருக்கிறாங்க. ஒரு விளம்பரம் தேடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்துல, கட்டாயத்துல திமுக தலைவர் இல்ல, அனைவராலும் அறியப்படுகிற ஒருவர், மக்களினுடைய தலைவர் அங்க போயிருக்கிறார். அதை நீங்க விளம்பரமா பாத்தீங்கன்னா அது உங்களுடைய பிரச்சனைங்கிற அடிப்படையில அவர் இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியா யாருமே போகலன்னு திரும்ப 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 அரசியல் கட்சிகள் உட்பட மக்கள் எல்லாம் கேள்வி எழுப்பி கொண்டிருந்த சூழல்ல துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு நீலகிரிக்கு போயிருக்கிறார். அவர் போனதற்கான காரணம் வேறு சில குடும்ப காரணங்கள் எல்லாம் சொல்லப்படுது, நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா நான் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக செல்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு போன துணை முதலமைச்சர் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை, நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்காமல் சென்றார் அப்படிங்கிற ஒரு செய்தி எவ்வளவு வேதனை. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அரசாங்கத்தினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர், நேரடியாக களத்திற்கு சென்று நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கிறோம், அரசாங்கம் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்யும் அப்படின்னு சொன்னா செய்கிறார்களோ இல்லையோ, அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஆனா துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காம சென்று விட்டாருங்கிற செய்தியையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டுமல்லாம இன்றைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு ட்வீட், காஷ்மீர்ல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி, அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுடைய குடும்பத்தினரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ட்வீட்டையும் பதிவு செய்திருக்கிறார். காஷ்மீர் என்றைக்கு கொந்தளிப்பான ஒரு சூழல் மாறக்கூடிய அளவிற்கு சிறப்பு அந்தஸ்தெல்லாம் நாங்க ரத்து பண்றோம்னு மத்திய அரசாங்கம் சொன்னதோ, அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து கேரளாவாக இருந்தாலும் காஷ்மீராக இருந்தாலும் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆறுதலையும், தேவைப்படுகிற நேரத்தில் கண்டன குரலையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுப்பிய அந்த விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும்.
இன்றைக்கு காலையில எழுந்ததும் நிறைய பேருக்கு முதல் செய்தியா இது கிடைச்சிருக்கும். மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறப்பு அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். ஜூன் 12 தேதி வழக்கமாக குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படும். ஆனால் இந்த அதிமுக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த 9 காலமாக ஜூன் 12 தேதி ஒரு முறை கூட திறந்ததில்லை. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் நேரடியா களத்திற்கே போய் திறந்து வைத்தார். அது ஏதோ அதிமுக அரசாங்கம் கர்நாடகாவோட போராடி ஒரு கோரிக்கை வைத்து பெற்ற தண்ணீர் அல்ல. கர்நாடகாவினுடைய காவிரி நீர்பிடிப்பு பகுதியில பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய அணைகள் எல்லாம் நிரம்பி போச்சு. அங்க தடுத்து வைக்கவே முடியாது. வேற வழி இல்லாம கர்நாடகா திறந்து விட்ட உபரி நீர், அந்த உபரி நீர் நேற்றைக்கு 2.5 லட்சம் கனஅடி அளவிற்கெல்லாம் பெருக்கெடுத்து ஓடி வந்தது. எப்படியோ தண்ணீர் வந்தது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி எத்தனை விவசாயிகளுக்கு ஆறுதலா இருந்திருக்கும். அந்த ஆறுதலை கொடுத்த தண்ணி நேற்றைக்கு 2.5 லட்சம் கனஅடி அளவிற்கெல்லாம் பெருக்கெடுத்து ஓடி வந்துச்சு. ஒகேனக்கல் எல்லாம் நாங்க இதுவரைக்கும் இப்படி ஒரு வெள்ளத்தை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற அளவிற்கு அங்க வசிக்கக்கூடிய மக்களினுடைய உணர்வுகளெல்லாம் இருந்தது. அந்த தண்ணி மெல்ல 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 கடந்து வந்து மேட்டூர் அணையில கிட்டத்தட்ட 100 அடிகளை தொட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல காவிரி விவசாயிகளுக்கு நாங்கள் தண்ணீர் விடுவோம்ன்ற அடிப்படையில இன்றைக்கு காலையில திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நிலை மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைக்கு 2.5 லட்சம் கனஅடியாக இருந்த தண்ணீர் தற்போது 75,000 கனஅடியாக தண்ணீர் வரது இருக்குது. திறந்து விடக்கூடிய அளவு அப்படிங்கிறது 3,000 கனஅடியாக தற்போது திறந்து விடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தண்ணி காவிரியினுடைய தண்ணீர் என்பது மிக அதிக அளவுல திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் வெள்ள அபாய எச்சரிக்கையும் ஒரு பக்கம் விடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் தண்ணீரை கொடுத்திருக்கிறோம் முதலமைச்சர் ஒரு பக்கம் சொன்னாலும் அது உபரி நீர் தான்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அதை தாண்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் என்பது கடைமடை பகுதிக்கு போகுமா போகாதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சு திமுகவினுடைய எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாம் தஞ்சாவூர் பகுதியினுடைய கடைமடை பகுதியாக காவிரியினுடைய கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு தண்ணீர் வர மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், தூர் வாரணும், இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும், இந்த பயிர்களை செழிக்க வைக்கணும்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியை சார்ந்த திமுகவினுடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் நீங்க போய் வச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, கடந்த 2018 ஆகஸ்ட் மாதம், இதே ஆகஸ்ட் மாதம் இன்னைக்கு 2019 நம்ம இருக்கிறோம், கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு முன்பாக முக்கொம்பு அணையில் இருக்கக்கூடிய மதகுகளில் 9 மதகுகள் உடைந்தன அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களுடைய நினைவிற்கு வந்து போகலாம். இப்போ காவிரியில அபரிமிதமான தண்ணி வந்துகிட்டு இருக்கு. தடுத்து வைக்கவே முடியாத அளவிற்கான ஒரு தண்ணீர் அதனால மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படுகிறது. அப்போ 1 வருடமா அந்த மதகுகள் கிட்டத்தட்ட முக்கொம்பு அணையில உடைந்த மதகுகள் சரி செய்யப்படல. ஆனா இப்ப விறுவிறுன்னு நாங்க வேலை செய்யறோங்கிற அளவிற்கு 39 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசாங்கம் இந்த 1 வருஷமா என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. 1 வருடமாக கண்மூடி தூங்கி வடிந்த தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு வேக வேகமா தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அதை தேக்கி வைக்க முடியாத அளவிற்கு 9 மதகுகள் உடைந்து 1 வருடம் ஆகிறது. இப்ப சரி செய்யறோம்னு சொல்றாங்க. சரி செய்ய முடியலனா இல்ல அவசர அவசரமா சரி செஞ்சா இந்த தண்ணீர் என்பது அங்க தேக்கி வைக்க முடியுமா? போராடி பெற்ற தண்ணீர் கிடையாது, உபரி தண்ணீரா கூட இருந்துட்டு போகட்டும், அது கடந்த வருடம் மாதிரியே கடல்ல கலக்குவதற்காக இந்த அரசாங்கம் இப்படித்தான் முடிவுகள் எடுக்காம தாமதிக்குதாங்கிற யதார்த்தமான ஒரு கேள்வியையும் இந்த நாள்ல மேட்டூர் அணையை நாங்கள் திறந்து விடுகிறோம்னு தமிழக அரசாங்கம் சொன்னிச்சில்ல, இந்த நாள்ல நாம் எழுப்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 12 நாட்களாக தங்கத்தின் விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை கடந்துட்டு நம்மால போயிடவே முடியாது. 29,000 ரூபாயை தாண்டியது தங்கத்தின் விலை அப்படிங்கிறது இன்றைக்கான செய்தி. ஆமா, நேற்றைக்கு 28,896 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தங்கத்தினுடைய 1 சவரன் தங்கத்துடைய விலை இன்னைக்கு 29,016 ரூபாய். கிட்டத்தட்ட 12 நாட்களா இதனுடைய விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு.
ஏன் இப்படியான விலை அதிகரிப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி யதார்த்தமானதா இருக்கு. சர்வதேச ரீதியிலான பல்வேறு காரணங்களை நம்மால் அதற்கு சொல்ல முடியும். ஆனா அதை தாண்டி 12 நாட்களில் வந்து 2,344 ரூபாய் விலை அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. கடந்த 8 மாதங்களில் மட்டும் தங்கத்தோடைய விலை 4,656 ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. இவ்வளவு அதிகமா உயர்ந்திருக்கக்கூடிய இந்த தங்கத்தினுடைய விலை 30,000 ரூபாய் அப்படின்னு தொட்டாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சில நாடுகள் தங்கத்துல மிக அதிக அளவுல உற்பத்தி வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும், அமெரிக்கா சீனா ஏற்றுமதி விவகாரமும் ஒரு காரணமா சொல்லப்படுது, டாலர் மதிப்பும் சரிந்து கொண்டிருக்கிறது, அது போன்ற காரணங்களால் தான் விலை உயர்வு அப்படின்னாலும் கூட தங்கத்தையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக தமிழக மக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில நடுத்தர வர்க்கத்தினர் எவ்வளவு பெரிய சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட 29,000 ரூபாய்க்கு மேல தங்கத்தினுடைய அந்த விலை செல்லக்கூடிய இந்த ஒரு நாளா இது பதிவாகிறது. காஷ்மீர் தினந்தோறும் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தை மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தியது. காஷ்மீருக்கான 370வது பிரிவு ரத்து செய்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களுக்கு மேலாயிருச்சு. அதாவது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து கடந்த 6ஆம் தேதி அந்த மசோதா நிறைவேறியது. அதிலிருந்து ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள், செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, யாரும் யாரோடும் சேர்த்து முகம் பார்த்து பார்க்க முடியாது, ஊரடங்கு உத்தரவு 144 தடை உத்தரவு, பக்ரீத்துக்காக கொஞ்சம் தளர்த்தப்படுகிறது அப்படின்லாம் சொன்னாங்க, பக்ரீத் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. ஆனா மக்கள் எல்லா இடங்கள்லயும் வந்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், பக்ரீத்தை கொண்டாடணும், எங்களோட உறவினர்களை பார்த்துக்கிட்டோம், பேசிக்கிட்டோங்கிற விஷயங்களை நம்மளால நேரடியா பார்க்க முடியல. இப்படி காஷ்மீர்ல எங்க பார்த்தாலும் கட்டுப்பாடுகள் அதிக அளவுல இருக்கு. இந்த கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது எப்போது தளர்த்தப்படும், இந்த தளர்த்தப்பட வேண்டும், இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தப்பட வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சு காங்கிரஸை சேர்ந்த டெகசின் பூனாவாலா அப்படிங்கிறவர் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்றார். அந்த மனு மீதான விசாரணை இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணைக்கு முன்வந்த போது இந்த கட்டுப்பாடுகள் எப்போது தளர்த்தப்படும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞரை பார்த்து நீதிமன்றம் முன்வைக்கிறது கேள்வியை. அதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய சார்பில் சொல்லப்பட்ட பதில் அப்படிங்கிறது, சூழலை பொறுத்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில வழக்கும் 2 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாட்களா செல்போன் இல்லாம, டிவி இல்லாம, உறவினர்களை பார்க்க முடியாம, விரும்பிய இடத்திற்கு செல்ல முடியாம இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருப்பாங்க? நம்ம ஏற்கனவே சொன்னது போல திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுடைய குடும்பத்தினரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் எப்போது தளர்த்தப்படும் கேள்விக்கு 2 வாரங்கள் பொறுத்திருங்கள் அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய விசாரணையின் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு பக்கம் அப்படி இருக்குன்னா திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துல அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பேசக்கூடிய கலந்துரையாடக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில காஷ்மீர் விவகாரம் குறித்தும் தற்போது பேசியிருக்கிறாங்க. காஷ்மீர் விவகாரத்தை குறித்து நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி திருவாரூரில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகம் அந்த மாணவர்களுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. விளக்கம் கொடுங்க, ஏன் காஷ்மீரை பத்தி பேசுனீங்க, காஷ்மீரை பத்தி பேசக்கூடாது இந்த வளாகத்துக்குள்ள அப்படின்னு. அப்படி அந்த மாணவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதுனால திருவாரூர்ல இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த திருவாரூருடைய மத்திய பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் காஷ்மீரை பற்றி பேசினார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி விளக்கம் கேட்டு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி திருவாரூர்ல இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி மாணவர்களும் இன்னைக்கு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய செய்திகளை நம்மால பார்க்க முடியும். எல்லா செய்திகளையும் சொல்லி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆமா, அதனாலதான் ஒரு ஒரு செய்திகள் உங்களுக்காக.
மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்காக ராஜஸ்தானிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். கிட்டத்தட்ட 30 வருடங்களாக அசாம் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மன்மோகன் சிங் அவர்கள் இந்த முறை ராஜஸ்தானிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் காங்கிரசிற்கு அங்க பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதற்கான தேர்தல் என்பது 26ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல இன்னைக்கு அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அது முதல் செய்தியாக நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த செய்தியா ஒருவரி செய்தியில 2022 காமன்வெல்த் போட்டியில் மகளிர் T20 கிரிக்கெட் போட்டி சேர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. இது கிரிக்கெட் போட்டிக்கான அங்கீகாரமா நம்ம கருதாம மகளிருக்கான ஒரு அங்கீகாரமாகவும் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு. நல்ல ஒரு விஷயம். அதே போல அதுக்கு அடுத்த செய்தியா கீழடியில 4 கட்ட நகலாய்வு பணிகள் எல்லாம் நிறைவடைந்து முடிஞ்சு இப்ப 5வது கட்டமா அகழாய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அகழாய்வின் போது குடிநீர் தொட்டி போன்ற திண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த 5வது கட்ட அகழாய்வுல நிறைய பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதே இருக்குது. நிறைய ஊசி பாசிமணிகள் உட்பட கிணறுகள் எல்லாம் கூட உரை கிணறு எல்லாம் கூட கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியை ஒரு வாரத்துக்கு முன்னால நாம பார்த்தோம். அந்த வகையில குடிநீர் தொட்டி போன்ற ஒரு திண்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கு. ஒருவரி செய்தியில 4வது செய்தியா சந்திரயான் 2 வருகிற 20ஆம் தேதி சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதைக்குள் நுழையும் அப்படின்னு இஸ்ரோ ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. சந்திரயான் 2 ஏவப்பட்டு சில நாட்கள் ஆன நிலையில 5 கட்டமா உயர்த்தப்பட்டு அதாவது புவிவட்ட பாதைய 5 நிலையில கடந்து அதற்கடுத்து இப்ப 5வது நிலையிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கு. அந்த உயர்வு என்பது அதற்கு அடுத்ததா சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதைக்குள் 20ஆம் தேதியில் நுழையும் சந்திரயான் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. கடைசியா ஒருவரி செய்திகள்ல சாதி பாகுபாட்டை ஒழிக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட பள்ளி கல்வித்துறை ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அந்த செய்தி என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் கையில ஒரு கயிறு கட்டிட்டு வர்றாங்க. அது கலர் கலரா இருக்கு. நீலம், பச்சை, ஆரஞ்சு அப்படிங்கிற கலர் கலரா இருக்கு. நீலம்னா ஒரு சாதி, பச்சைனா ஒரு சாதி, ஆரஞ்சுனா ஒரு சாதின்னு ஒவ்வொரு சாதியையும் குறிக்கிற விதமாக அந்த கயிறு கட்டுதல் இருக்கு அப்படின்னு சொல்லி தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு நோட்டீஸ் அமைச்சிருந்துச்சு. இப்ப வேற வழி இல்லாம பள்ளி கல்வித்துறை அந்தந்த மாநில அந்தந்த பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியருக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கிறாங்க. சாதி உணர்வை தூண்டக்கூடாது, யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சாதி பாகுபாட்டை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய அரசியல் செய்தி, அதற்கிடையில வேதனை தரக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு நம்முடைய காதுகளை எட்டியிருக்கு. ஒரு தாய், 55 வயதான தூத்துக்குடியை சார்ந்த ஒரு பெண்மணி, அவர் திடீர்னு உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அவருடைய மகன் முத்து லட்சுமணன் அவருடைய பேர். இறந்து போன தன்னுடைய தாயை உடம்ப வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா தாயோட இறுதி சடங்கு செய்தறதுக்கு அந்த முத்து லட்சுமணன் கிட்ட காசு இல்லை. என்ன பண்றதுன்னு முத்து லட்சுமணனுக்கு தெரியல. அவருடைய வீட்டு அருகில அதாவது அந்த தூத்துக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியில தனசேகரன் நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டியில அம்மாவோட உடம்பு போய் போட்டிருக்காங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது ஒரு உடல் கிடக்குது அப்படின்னு விசாரிச்சப்போ அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சாந்தி அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய உடல்னு தெரிய வருது. பிறகு அதுக்கப்புறம் அவங்களுடைய பையன் முத்துக்கிட்ட போய் என்னன்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்ற, எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, 4 வருஷமா இப்படிதான் இருந்தாங்க, எப்படியாவது சரியாயிரும்னு சொல்லி நானும் கடன் வாங்கி 1 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு எங்க அம்மாவை நல்லபடியா ஆக்கிரலான்னு நினைச்சேன், அது முடியல, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு ஈமச்சடங்கு செய்யறதுக்கு என்கிட்ட 5 காசு கூட இல்லை, அதனால வேற வழி இல்லாம அந்த குப்பை தொட்டிகளை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த முத்து அந்த தாயினுடைய மகன் சொல்றார். காவல்துறையினர் பிறகு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செஞ்சு அது இயற்கையான மரணம் தான் சொல்லி உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு மீண்டும் அவர்கிட்ட உடலை ஒப்படைச்சு இறுதி சடங்கு நடத்தப்பட்டிருக்கு. அவருடைய தந்தை அவரையும் வைத்து காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லி காப்பகத்துல இருக்கிறார் அந்த முத்து லட்சுமணனுடைய தந்தை. அம்மாவை போய் இப்படி குப்பை தொட்டியில போட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி முத்து மேல ஒரு பக்கம் நமக்கு கோபம் வரலாம்.
ஆனா எங்க அம்மாவை 4 வருஷம் பார்த்துக்கிட்டே 1 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சேன், ஈமச்சடங்கு செய்யறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி குப்பை தொட்டியில போடும் போது அந்த முத்துலட்சுமணனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் நினைக்கும் போதே நெஞ்சம் கணக்குது இல்ல. அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய தேவாங்கர் கலைக்கல்லூரி, இதற்கு முன்னாலேயும் அந்த கல்லூரியுடைய பெயரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிர்மலா தேவி விவகாரம். அந்த கல்லூரியினுடைய பெயர் மீண்டும் ஏன் அடிபடுது அப்படின்னா, அந்த கல்லூரியில 2ஆம் ஆண்டு படித்த 8 மாணவர்கள் கல்லூரிக்குள்ள தன்னுடைய வகுப்பறைக்கு வரும்போது மது அருந்தி விட்டு வர்றாங்க. கல்லூரியோட நிர்வாகத்திற்கு பிரச்சனை போகுது. 8 2ஆம் ஆண்டு மாணவர்களையும் இடைநீக்கம் செய்து கல்லூரி நிர்வாகம், 3ஆம் ஆண்டு உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீங்க தகாத செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னு கல்லூரி நிர்வாகம் விளக்கம் கொடுக்குது. இதை ஏற்காத அந்த 8 மாணவர்களும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையே நாடுறாங்க, வழக்கு தொடுக்கிறாங்க. 3ஆம் ஆண்டுல எங்களை நீங்க அனுமதிக்கணும், கல்லூரி நிர்வாகத்திற்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு நூதன தண்டனை அந்த 8 மாணவர்களுக்கும் கொடுக்கிறாங்க. கல்லூரி நிர்வாகத்தை பார்த்து இவர்களை 3ஆம் ஆண்டுக்குள் அனுமதிக்கல அப்படின்னா அந்த 8 பேருடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். அதனால விருதுநகர்ல இருக்கக்கூடிய காமராஜர் நினைவு இல்லத்துல August 15 அன்னைக்கு காலையில 8 மணியிலிருந்து சாயங்காலம் 4 வரை வரைக்கும் துப்புரவு பணியை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த 8 மாணவர்களுக்கும் உத்தரவிடுறாங்க. பிறகு 4 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நினைவில்லத்திற்கு வெளியே இருந்து மது ஒழிப்பினுடைய அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இதை கண்காணிச்சு அறிக்கையா நீதிமன்றத்திற்கு ஒரு அறிக்கையை நீங்க கொடுக்கணும்னு நூதன தண்டனையை கொடுத்திருக்கிறாங்க நீதிமன்றம். கேரளா ரொம்ப அழகான ஒரு மாநிலம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா வருடா வருடம் இயற்கை பேரிடர்களால் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால பார்க்க முடியும். கேரளாவில் பெய்த கனமழைக்கு 80 பேர் இதுவரைக்கும் பலியாகி இருக்கிறாங்க. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தை அப்படியே மாறல அடைச்சபடி புதையுண்டு கிடந்தாங்கிற அந்த புகைப்படங்களை பார்க்கும் போது 40 பேர் மாயமாய் இருக்கிறாங்க. பினராயி விஜயன் ஹெலிகாப்டர் மூலமா போய் ஆய்வு பண்ணாரு, நடந்து போய் ஆய்வு பண்ணாரு, நிவாரண முகாம்களுக்கு போனார். இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி மாதிரி இல்ல. அதே மாதிரி வயநாடு, அந்த மாவட்டம் மிக அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக வந்து அவரும் ஆய்வு செஞ்சிருக்கிறார். இதன் கொடுமை என்னன்னா, இன்னும் 2 நாளைக்கு கனமழை தொடரும்னு வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. கேரளாவோட எர்ணாகுளம், ஆழப்புழா, இடுக்கி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் 2 அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கொல்லம், பத்தனத்திட்டா, கோட்டையம் இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இந்த இயற்கை தான் அந்த மக்களை காப்பாற்றணும், அரசாங்கம் எல்லா உதவிகளையும் செய்யணும், அதை தாண்டி தமிழகத்தினுடைய சார்பாக நாம் உதவிகளை செய்வோங்கிற திமுகவினுடைய குரலுக்கும் நம்ம வலு சேர்க்கலாம். நிறைய செய்திகளை நாம் பார்த்தோம். அந்த வரிசையில தெலங்கானா மாநிலத்துல ஒரே ஒரு ஆட்டோ, ஒரு ஆட்டோக்குள்ள நம்ம எத்தனை பேர் பயணம் செஞ்சிட முடியும், அதிகபட்சமா 3 வச்சு திணிச்சா கூட ஒரு 6, அது கூட அனுமதி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மனதில் கொண்டுதான் பார்க்கணும். ஆனா அந்த மாநிலத்துல கிட்டத்தட்ட ஒரே ஆட்டோக்குள்ள 24 பேர் பயணம் செஞ்சிருக்கிறாங்க. வாக்குறதுக்கு நகைப்புக்குரிய விஷயமா இருந்தாலும் இதை நாம் எப்பொழுதுமே அனுமதிக்க கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோட செய்தியோட
இன்னொரு நாள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன். மீண்டும் சந்திக்கலாம். அந்த வீடியோவை பாருங்க. என் பேரா பாபு நிதி? ஆ ஆ அப்துல் சார். அப்துல் சார். அப்துல் சார். ஏ வில்லேஜ்? திம்மாப்பூர் சார். திம்மாப்பூர். தந்தி பேரு? இமாம் சார். இமாம் சார். ఎంతమందిని కూర్చోబెట్టుకోవాలి ఆటోలో? ఆ ఎంతమంది కూర్చున్నారు తెచ్చు చూద్దాం ఒకసారి. అటించు అందరిని. మెల్లె దిగరా మా కుక్కలు. దిగు లెక్క పెడదాం. ఆ దిగు అమ్మా ఇట్లా ఇట్లా. ఏ తల్లి మా అమ్మ పోతే పోదు కానీ అట్లా ఏం కాదు ఏం కాదు. దా దిగు దిగు. ఒక్కటి రెండు దిగమ్మా. దిగు ఇట్లకెళ్ళ దిగాలి అందరు. మూడు దిగమ్మా. నాలుగు ఐదు ఆరు జరుగునా అటు. ఏడు ఎనిమిది ఇటు అమ్మా ఇటు ఇట్లా దిగాలే దిగాల ఇట్ ఇట్లా అమ్మా ఇట్లా. తొమ్మిది పది ఒక్కసారి దిగి వెళ్ళిపోండి. పదకొండు పన్నెండు రండి తొందర రండి. పదమూడు పద్నాలుగు పదిహేను పదహారు రండమ్మా రండమ్మా రండి రండి. పదిహేడు పద్దెనిమిది పంతొమ్మిది ఇరవై ఇరవై ఒకటి ఇరవై రెండు ఇరవై మూడు ఇరవై నాలుగు మీతో కలుపుకొని ఇరవై నాలుగు మందిని తీసుకుపోతున్నావురా వారి. నిన్ను ఏం చేయాలి? అందరు ఇట్లా రండి అమ్మా ఇట్లా రండి. సరే ఒక ఫ్యామిలీ ఫోటో ఇట్లా అమ్మా. అరే ఏమి మీకా చెప్తే ఇట్లా రండి. ఫ్యామిలీ ఫోటో దిగండి అందరు.